ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெறும் எம்பிபிஎஸ் வேலைக்கு ஆகாது. அதாவது நல்லா சம்பாதிக்கலாம், டாக்டர்னு சொல்லிக்கலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் செமினாருக்கோ ஒரு டாக்டர்ஸ்லாம் கூடுற இடத்துக்கோ நீங்கள் போனீங்க அப்படின்னா வெறும் எம்பிபிஎஸ் படித்தவங்க ஃபாலோவராக இருப்பீங்க, சபையில் ஒருத்தராக கூட்டத்தில் ஒருத்தராக இருப்பீங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை லீட் பண்ணுறது யாராக இருப்பாங்க தெரியுமா? ப்ரெசன்டர் யாராக இருப்பாங்க தெரியுங்களா? பிஜி முடித்தவங்க இல்லைனா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் முடித்தவங்களாக இருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு பிஜியோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோ முடித்தா நம்மளோட கெத்து வேறு லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜி முடிச்சிங்களா, ஸ்பெஷல் கெத்து. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிங்களா, சூப்பர் ஸ்பெஷல் கெத்து வந்துடும். ஸோ அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அண்ட் சம் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் நியூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து அட்மிஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா 2021-2022 அகாடமிக் இயரில். ஓகே, அதுக்கான டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டிஎம் டாக்டர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎம் நெஃப்ராலஜியில் ஆல்ரெடி 3 சீட்ஸ் இருந்துச்சு. கிரீன் கலரில் இருக்கிறது தான் நியூ சீட்ஸ். 2 நியூ சீட்ஸ் அதே டிபார்ட்மெண்ட்டில் ஆட் ஆகி மொத்தம் 5 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்சிஹெச், எம்சிஹெச்னா மாஸ்டர் ஆஃப் சிராகி அப்படிங்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் நான் கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் சர்ஜரியோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் தான் எம்சிஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஆல்ரெடி ஒரு சீட் இருந்துச்சு, இப்போ 2 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 3 சீட்டாக ஆகியிருக்கு. இப்போது 9 நியூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2021. அது என்னங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டிஎம் கார்டியாலஜி ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் 4 சீட்ஸ். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லேயே எம்சிஹெச் வாஸ்குலர் சர்ஜரி 2 சீட்டு நியூவாக லான்ச் பண்ணுறாங்க, நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் எம்சிஹெச் நியூரோ சர்ஜரிக்கு 4 சீட்டோட நியூ கோர்ஸ் வருது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் டிஎம் மெடிக்கல் ஆங்காலஜிக்கு 4 சீட்டோட நியூ கோர்ஸ் வருது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டிஎம் கிரிட்டிக்கல் கேர் மெடிசனுக்கு 4 சீட்டோட நியூ கோர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. டிஎம் எண்டோக்ரைனாலஜிக்கு 4 சீட்டோட நியூ கோர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அதிகபட்சமாக 3 நியூ கோர்சஸ் வித் 12 நியூ சீட்ஸோட லான்ச் பண்ணுறாங்க. டிஎம் மெடிக்கல் ஆங்காலஜி 4 சீட்ஸ், எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி 4 சீட்டு, டிஎம் வைரலஜி 4 சீட்டு. அப்போது 9 நியூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2021 வருது. ஸோ 9 நியூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ நம்ம இந்த நேரத்தில் தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு அண்ட் டீன்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கக்கூடிய டீனுக்கு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா அவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ நியூ கோர்சஸும் ஏற்கனவே இருக்க கோர்சஸில் சீட்ஸ் இன்க்ரீஸும் ஆகியிருக்கு. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 38 நியூ சீட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி டிஎம் நியூ நெஃப்ராலஜி, எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரியில், ஸ்டான்லியும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லையும் 3 சீட்டு 1 சீட்டு தலா இருந்துச்சு. அங்கே 2 சீட் இன்க்ரீஸ் பண்ணதுனால இங்கே நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே கோர்சஸே நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 38 நியூ சீட்ஸ் இன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். பட் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் 50% ஆஃப் த சீட்ஸ் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 50% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடணும். அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் நீட் பிஜிக்கு அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் வி காட் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.